பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சீக்கிரமா. அம்மா சார், விக்னேஷ் நூர் பேசும் உள்ள சார். இங்கயா வாமா வாமா. மாப்ளே வள்ளி வள்ளி, மாப்ளே இருக்கும் போது நாலு பேர் என்ன கார்ல இருந்து இழுத்து போட்டு அடிச்சுட்டு என்னடா சொல்ற? சாரி மாப்பிள்ள, என் பொண்ண கட்டிக்கணும்ல, அதுக்காத்த இதை பண்ணேன். வேற எதுக்காக நீ மாப்பிள்ளை விட்டு போகணுங்கிறதுக்காக? உங்களை தான் கேக்குறேன், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக உங்களை அடிச்சாங்க? ஏன் எதுக்குலாம் எனக்கு காரணம் தெரியல, இத பத்தி பேச வேண்டாம், விடுங்க. அது எப்படி விட முடியும்? இன்னைக்கு உன்னை அடிச்சவங்க நாளைக்கு உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். நீ இல்லாத வாழ்க்கையே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுரா. ப்ளீஸ் விக்னேஷ், அமைதியா அமைதின்னு எங்களை எல்லாம் கொல்லாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. அந்த ரவுடிங்க எதுக்காக உன்னை அடிச்சாங்க? நல்லதுக்காக நினைச்சு உண்மையை மறைக்காத, டீடைலா சொல்லுப்பா. சொல்லிடா. அவங்க அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடிச்சானுங்க. என்ன என்ன சொன்னாங்க? மூர்த்தி கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் கொன்னுடுவேன்னு. ஆரம்பத்திலிருந்தே நீ ரொம்ப தேவிய டார்ச்சர் பண்ற. கையலுக்கு நிச்சயதார்த்தம் கூப்பிட வந்தா உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசுவாங்களான்னு. மூர்த்தி வீட்டுக்கு வந்தப்ப நடந்த பிரச்சனையை சொல்லிதான் என்ன அடிச்சானுங்க. இல்ல விக்னேஷ், மூர்த்தி கோவப்படுவானே தவிர ரவுடிங்களை விட்டு அடிக்கிற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. இது வேற யாரோ பண்ண சதி மாதிரி தான் தெரியுது. யார் சதி பண்ணது? இப்பவும் அந்த விளங்காது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்புறம் மனுஷாவே இருக்க மாட்டே சொல்லிட்டேன். இதா நேரன் பார்த்த பையனை ஏத்தி விடுறியா? அதுக்கு எனக்கு எந்த அவசியமே கிடையாதுங்க. இவனை அடிச்ச ரவுடி பசங்க அந்த மூர்த்தி பேர் தான் சொல்லிருக்காங்க. அப்போ அவ ஏவி விட்டு ஆளாதானே இருக்கணும். இல்ல எனக்கு அப்படி தோணல. என்ன தோணல? ஏ, இதுக்கு முன்னாடி மூர்த்தி விக்னேஷ் அடிச்சதே இல்லையா? அந்த பொறம்போக்கு நாய் வன்மத்துல எத்தனை தடவை என் புள்ள மேல கைய வச்சிருப்பான். இவ்வளவு நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்திருக்கேன்னு சொல்லி ஏன் முன்னாடியே பல தடவை என் புள்ளைய அடிச்சிருக்காவ. சூப்பர் வள்ளி, உன்னோட அந்த தாய் பசந்த என் மக உமா வாழ்க்கையை சரியாக்கும். அதனால ரவடிகளை அனுப்பி விக்னேஷ் அடிச்சத நான் தாங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அந்த மூர்த்தி சரியான சைக்கோங்க. இத்தனை நாள் அவன் அடிச்சது பத்தாதுன்னு சொல்லி இப்ப ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா? அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? என் பையனை தொட்டா கேக்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டானா? இப்பவே கையில் வீட்டுக்கு போய் நானும் அவனான ஒரு கை பாத்துறேன். பொறுமையா இருக்க முடியும்?
என் புள்ளைய ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவன் போயிருக்கான். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டறேன். சொன்ன கேள்வி வேண்டாம், பிரச்சனை பண்ணாத. அண்ணே என்னென்ன பேசுறீங்க? என்னடா பாத்தியா வர? டென்ஷன் ஆகாத வள்ளி, உனக்கு மாப்பிள்ள உசுறு முக்கியம்னா எனக்கு என் தங்கச்சி குடும்பம் முக்கியம். நீங்க கடைசி வரைக்கும் கௌரவத்தோட வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீனும் அவனுக்கு முடிவு கட்டுறது என் மாப்பிள்ள தொட்டவனுக்கு, இப்ப நான் அவனுக்கு பாடைய கட்டுறேன். வாய மூடுறீங்களா? மூர்த்தி தான் படிக்காதவன், முட்டாள்தனமா நடந்துக்கிட்டானா நம்மளுக்கு அது அறிவு வேண்டாம். விக்னேஷ், எனக்கு அடிப்படுத்த காரணமா வச்சு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கிய? அந்த பரதேசி பயலை எப்படி சும்மா விட முடியும்? அடியால வச்சு உங்க கையை உடைச்சிருக்கேன், அதை நான் கைகட்டி வேடிக்கை பார்க்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னதான் நீங்க என்னை சட்டையை பிடிச்சி அவமானப்படுத்தியிருந்தாலும், தாய் மாமங்கிற உறவே வேணாம ஒதுக்கி வச்சாலும், உங்களுக்கு உன்ன ரத்தம் துடிக்கத்தான் செய்யும். அதை படைச்ச கடவுளாலையும் தடுக்க முடியாது. என் தங்கச்சி நானும் உங்களுக்கு வேற வேற இல்லை மாப்பிள்ள. உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஒரு தாயா இவ துடிச்சா, ஆனா நான் அடுத்தது என்ன பண்றேன்னு தெரியாம பதறி போய் துடிச்சுக்கிட்டு. ஆனா ஒன்னும் மாப்பிள்ள, உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன ஒரு வழி பண்ணாம ஓய மாட்டேன். பாத்தியாடா, என் அண்ணன் உன் மேல உசிரியே வச்சிருக்காருடா. உன்னை அடிச்சவனை கொல்வேன்னு சொல்றாருனா அவருக்கு எல்லாத்த விட நீ தண்டா வசத்தி. அல்லி, எப்ப எதை பேசுறது தெரியாதா? அவர் யாருமா? ஏ மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ளைக்கு என்ன அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உரிமை இருக்கு. ஏ மாப்பிள்ள மேல எவனாவது கை வச்சா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.